தேவ நாமமுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தினத்திலே விசேஷமாக நாம் இன்னொரு தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து எப்படி நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கண்டினியூவாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாள் சுத்திகரிப்பு செய்தியாக குற்றம் சாட்டுதல் என்கிற வார்த்தையை எடுத்து நாம் சுத்திகரிக்க போகிறோம். குற்றம் சாட்டுதல் என்பது பிசாசினால் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த குற்றம் சாட்டுதல் இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் மேலும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் மேலும் குற்றம் சுமந்து இருக்க அவர்கள் மற்றவர் மேலும் குற்றம் சாட்டி 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 சாட்டியே தன்னோட வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறார்கள். அப்போ அது எதனால் வருகிறது என்பதை நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து படிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 3:2 யூதர்கள் இயேசுவை குற்றம் சாட்ட பல வழிகளை தேடினார்களாம். பயமிச்சோம், யூதர்கள் யாரு? தேவனை அறிந்தவர்கள். தேவன் இயேசு கிறிஸ்து யாரு? யூதர்களை உண்டாக்கினவர். அப்படிப்பட்டதான தெய்வம் பூமியில வரும் பொழுது அந்த பூமியில வந்ததான இயேசு கிறிஸ்துவை எப்படி குற்றம் சாட்டுறாங்க பாருங்க. அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக்கி இருந்தார்கள். எதுக்காக குற்றம் சாட்டலாம்னு நினைக்கிட்டு வர்றாங்க? ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்துவ பார்க்குறாங்க, பார்த்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த நாளில் யாரையா சுகமாக்குவானா குற்றம் சாட்டலாம் சொல்லி வகை தேடி இருக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் ஆராதனைக்கு போகும்போது ஆராதனையில் ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத என்ன செய்கிறாருங்கிறத பார்க்குறதுக்கு போய் குற்றம் சாட்டுறதுக்காக போகிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவரை சரிப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய அழைப்பின் பேரில் அவரவர்கள் செய்கிற ஊழியை செய்து போகிறாங்க. நீ உங்களுக்கு தனி ஒரு அழைப்பு இருந்தால் நீங்கள் உங்கள் ஊழியத்தை பண்ணுங்க, ஆனால் மற்றவங்களை குற்றம் சாட்டி கொண்டு நீங்களும் குற்றம் சாட்டப்படுகிறதற்கு தகுதியாக மாறாதபடிக்கு உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை சரிதிருக்கும்படிக்காக பேசுகிறார். இப்போ இவங்க 3 மிக முக்கியமான குற்றத்தை சாட்டினாங்க. பாருங்க, பாயிண்ட் நம்பர் 1 என்ன பண்ணாங்க, சீடர்கள் பண்ணுற வேலையை வச்சு ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சாங்க. மார்க்கு சுவிசேஷம் 37 அதில் வந்து சாரி மார்க்கு சுவிசேஷம் 7:2 அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். அப்போ சீடர்கள் வந்து கைகள் விளையாப்பா சா கையில் வந்து ஆட போயிட்டாங்களாம். இது ஒரு பெரிய குற்றமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பாருங்கள், எப்படிலாம் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இப்போ கொரோனா வைரஸுக்கு கைகள் தான் சாப்பிடணும், ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எப்படிலாம் இருந்தாலும் அவங்க வந்து சொல்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அடுத்தது 2 குற்றம் லூக்கா சுவிசேஷம் 11:53 இயேசு என்ன பேசுகிறாரு அந்த விஷயத்தை வச்சே குற்றம் கண்டுபிடிக்கிற பார்த்துருக்காங்க. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதவாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கிடை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருங்கவும். அப்போ இயேசுகிட்ட போகிறாங்க, எல்லா மக்களையும் போல தாங்களும் இருக்கிறாங்க. இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இயேசுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை வச்சே அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கும்னு சொல்லி அடு பதுக்கி பதுக்கி இருப்பாங்களே, அந்த மாதிரி உபாயம் பண்ணி கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட குற்றம் தான் நமக்கு தெரியும், ஆனால் என்னென்னா யார் யார் என்னென்ன மாதிரி பண்ணிட்டு போனாலும் அவங்கவுங்க அவங்க ஊழியத்தை பண்ணிட்டு போகிறாங்க, இயேசுவை தான் பின்பற்றுறாங்க. அதனால் நம்ம ரொம்ப டேஞ்சரான காரியங்களை உலகத்தில் திருத்துவதற்காக நம்ம சொல்லாம தவிர அதற்கான தனி அழைப்பு இருந்தால் சொல்லலாம். மற்றபடி யார் யார் நினச்சா அவங்கெல்லாம் ஒவ்வொருவரும் குற்றப்படுத்துவதற்கு தகுதிகள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மேற்பட்ட காரியங்கள் இருக்குல்ல. இயேசு என்பவர் யூதர்களுக்கு மேற்பட்டவர், அதே மாதிரி அழைப்புலேயும் உங்களுக்கு மேற்பட்டவர்கள் ஏதாவது தப்பு பண்ணால் ஆண்டவர் முறையிடுங்க. அதற்கு தகுதியான அழைப்பு பெற்றவர் அவரை வந்து கேட்கலாம், இல்லாத கேட்கறதுக்கு இது கிடையாது. அதனால் இயேசுனுடைய வார்த்தை அந்த வார்த்தை பேசுகிற இடத்துல ஆண்டோட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடத்துல அந்த வார்த்தையை வைத்து குற்றம் கண்டுபிடிச்சி அதை வந்து அந்த ஊழியங்களை கெடுக்கிறது வந்து மிக மிக அநியாயமான காரியங்கள். தமிழ்நாட்டில் நிறைய பேர் எழுப்பியிருக்கிறாங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுட்டு நிறைய தவறாக ஒவ்வொருத்தவங்களை குற்றம் கண்டுபிடிச்சி அவங்களோட வாழ்க்கையை இல்லாமாக்கி ஊழியருடைய வருமானத்தை குறைத்து அவங்களோட கஷ்டத்தில் தெரிந்து அழிவுட்டிருக்கிற நிறைய கூட்டங்கள் இருக்கிறார்கள். இவர்களும் இதை சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பணம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமையாக நாம் திருந்ததற்கு ஏதுவான வழிகளில் நாம் போக வேண்டும் என்பதுதான் அடியனுடைய கருத்தாக இருக்கிறது, ஆண்டவர் சித்தமாகவும் வருகிறது.
மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் லூக்காஸ் விசேஷம் 23:10 பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார். வேதபாரகன் யாரு? ஆண்டோட ஞானத்தை பெற்று ஆண்டோட வார்த்தையை கருத்தாய் தியானித்து ஆராய்ந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும். பிரதான ஆசாரியன் யாரு? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மகாபரிசனத்தில் சென்று ஆண்டோட நாமத்தை உச்சரிக்க தகுதியானோம். இந்த மாதிரி ரெண்டு கூட்டமும் சேர்ந்து ஆண்டோட என்ன பண்ணுறாங்க, இயேசுவே நேரடியாக பார்த்து பிடிவாதமாக வேணுமணி நின்று குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார். இதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டோருக்கு விரோதமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. மூன்று விதமான காரியங்கள் தேவ சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிற பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 5:45 இதுவரை அவங்க பண்ணுறதை விட்டுட்டார், பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ண போகிறார் ஆண்டவர் சொல்கிறாரு. யோவான் 5:45 பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் என்ன பண்ணுவான், குற்றம் சாட்டுவார். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர், பழையற்பாட்டு விசுவாசிகளாகிய அந்த இஸ்ரேலர்களை பார்த்து நான் உங்கள் மேலே குற்றம் சாட்ட மாட்டோம்வா, வெள்ளை சிங்காசு நியாயத்திற்கு வரும்போது நீங்கள் யாரை பின்பற்றி வந்து என்ன குற்றம் சாட்டுறீங்களோ அந்த மோசையே உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணிடுவார், குற்றம் சாட்டுவார். அதே மாதிரி புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, பவுல் நிருபங்களை பின்பற்றுகிற நம்மை ஆண்டவர் வந்து குற்றம் சாட்ட மாட்டார், பவுலே எழுமிருந்து என்ன பண்ணுவாரா நமக்கு எதிராக குற்றம் சாட்டுவாரான். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக குற்றம் சாட்டுகிற விஷயத்தில் இருக்கணும். ஒரு ஆள் வந்து உண்மையிலே நீதியாக இருந்து நியாயமாக இருந்து பிரசங்கிக்கிற காரியம் நமக்கு புரியாமல் இருந்து அதை உலகத்தின் போதனையோடு சம்மந்தப்பட்டு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு அதை குற்றம் சாட்டும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பரலோகத்தில் குற்றம் சாட்டப்படுவோம். அதனால் குற்றம் சாட்டாதீர்கள், சாட்டப்படாதீர்கள். உங்களுக்கு ஒரு ஆளை குற்றம் சாட்டுறீங்கன்னா வேத வசனத்தை தெளிவான அறிவு இருந்து பேசுவது நல்லது. ஆனால் அதுக்காக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஆங்கிலம் என்பது ஒரு மொழிதானே தவிர அது வந்து அறிவு கிடையாது. ஆங்கிலம் தெரிஞ்சவொடனே எனக்கு நல்லா தெரிஞ்சதில் மமதே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, எப்ரேம் என்பதும் ஒரு நாலேஜே தானே தவிர அது வந்து தெய்வ ஞானம் கிடையாது. அது படித்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டுலாம் நீங்கள் கர்வப்படக்கூடாது. மூன்றாவதாக, தியாலஜி படித்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு அறிவு தான், வேத தேவனை குறித்து ஒரு அறிவு தான் பற்றி கொடுக்குறாங்க. அந்த ஞானம் என்பது வரத்தில் சம்பந்தப்பட்டது. ஞானம் உள்ளவர்கள் முதல் வரமே ஞானத்தை போதிக்கிற வரம். அந்த ஞான வாக்கியங்களை போதிக்கிற வரம் வந்து உங்களுக்கு இல்லாமல் இன்னொருவர் செய்கிற அந்த தவறான உபதேசத்தை நீங்கள் சும்மா சாதாரண குற்றச்சாட்டக்கூடாது என்பது வேதத்தினுடைய கருத்து. அப்போ ஒருவேளை அவங்க பேசுறது வந்து வேதத்தின் அடிப்படையில் இருந்து உங்களுக்கு வழங்காமல் இருந்தா அப்போ அது உங்களுக்கு பிரச்சனை தானே. அப்போது அதை குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் வேதத்தில் வசனத்தை கண்டுபிடிச்சி அந்த வசனத்துக்கு நேர் விரோதமாக இருக்கிற காரியங்களை நீங்கள் நேரடியாக குற்றம் சாட்டலாம். அதுக்கு நமக்கு நீதி உண்டு. ஆனால் தெரியாமல் வாய்மொழியில் குற்றம் சாட்டுவது பரலோகத்தில் நம்ம தண்டனைக்குரிய காரியத்திலே ஏற்படுத்தும். அப்போ இதுக்கு எப்படி தண்டனை கிடைக்குமா? தானியல் புஸ்தகம் 6:24, தானியல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான், அவர்களை அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள், அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அப்போ தானியல் மேலே குற்றம் சாட்டப்பட்டவனை குடும்பமாக கொண்டு வந்து கெவியில் போடுவோம், கெவியில் அவங்கள சாவடிச்சிச்சு. இப்போது இயேசுவின் மேலே குற்றம் சாட்டுறவங்க யார்? கிறிஸ்தவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாத கிறிஸ்தவர்கள் என்ன குற்றம் சாட்டுறாங்க? இயேசு என்கிற வார்த்தைக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறார்கள். நான் சொல்ல வர்றது புரிந்து கொள்ள வேண்டும், தவறான உபதேசம் செய்கிறவர்களை குறித்து நான் பேசவில்லை. சரியான உபதேசம் செய்கிறவர்களையும் நீங்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை பரலோகத்தில் ஆண்டவர் குற்றம் சாட்டி எங்கே போடுவாரா? அக்னி கந்தக நெருப்பில் போடுவார். உங்கள் எலும்புகள்லாம் கருகி சாம்பலாக உருகி போகும், மாயமாகி போகும். அப்போது நீங்கள் குற்றம் சாட்டுகிற விதத்தில் ஜாகிரதை இருங்கள். உங்களோட குற்றங்களை மன்னிக்க தகுந்த இயேசுவிடத்திலே பாவ மன்னிப்பு குற்ற மன்னிப்பு கேட்டு சுத்திகரித்து உங்கள் மீறுதலக்கிற பாவங்களுக்காக எண்ணங்கள் வார்த்தைகள் கிரியைகளுக்காக நீங்கள் எந்தெந்த இடத்துல மீறி போறீங்களோ அந்த இடத்துலலாம் குற்றவாளிகளாக இருக்கின்ற சமயத்திலே தேவ சன்னிதியில் நீங்கள் நாங்கள் குற்றவாளிகளாக இருக்கிறோமான்றவரை எங்கள் குற்றத்தை சரி செய்யும், எங்களை சரி செய்யும் என்று இயேசு சிறுவில் சிந்தின தண்ணீரை கொண்டு இரத்தத்தை கொண்டு அவருடைய ஆவியை கொண்டு சரி செய்து நாம் பரலோகத்திலே குற்றமற்றவர்களை காணப்படத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்துவோமா? உலகால் படியிட்டு நம்முடைய வாழ்க்கையை தேவசன ஒப்பு கொடுத்து சுத்திகரித்துக் கொள்வோம்.
கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பார். இன்னொரு செய்தி நம்ம கடந்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.